நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணா ஐயாட்ட ஒருத்தர் இந்த சும்மா இருக்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு. பாருங்க ஐயா, நான் பகவத் ஐயா உங்களோட கருத்துக்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அகத்தில் சும்மா இருன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது மனசில் எந்த எண்ணம் வந்தாலும் அதை தடுக்காது அப்படியே அனுமதிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் கையில் எடுக்காத நிலைமையில அந்த எண்ணங்களுக்கெல்லாம் ஆயுள் அறநொடி தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த அறநொடியில் அந்த எண்ணங்களை கையில் எடுக்காமல் இருக்கிறதுக்கு நான் விழிப்பு நிலையில் தானே இருந்தாகணும். விழிப்பு நிலையில் இல்லாமல் அப்படியே எல்லா எண்ணத்தையும் விட்டுவிட்டால் நான் எப்பவும் பல எண்ணங்களோட மயக்க நிலையில் இருக்கிறது மாதிரி தானே உணர்கிறேன். இப்படி பல எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது நான் அதை வந்து அனுபவிப்பேனா? சில நேரத்தில் துக்கத்தோடையும், சில நேரத்தில் மகிழ்ச்சியோடையும், சில நேரம் பயத்தோடையும் மாறிக்கிட்டே இருக்கனே. இதில் எனக்கு தெளிவு ஏற்பட்ட மாதிரி ஒன்றும் தெரியலைங்களே, குழப்பத்தில் நீடிக்கிற மாதிரி தானே படுது. இதிலேருந்து நான் தெளிவுபடுறதுக்கு கொஞ்சம் உதவுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சரவணா பயில் சொல்லார், பாருங்கள், இங்கே பாருங்கள், சும்மா இருக்கிறது வந்து நம்மளோட செயல் கிடையாது, அது நம்மளோட முயற்சியால் வருவதும் கூட கிடையாது. மனசில் தோன்ற எண்ணத்தையும் உணர்வுகளையும் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும், அது எல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதோட ஆயுள் அறநொடியாக தான் இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. அதுவாக எத்தனை நேரம் வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, நம்மளை அறியாமல் எத்தனை நேரம் வேணாலும் அது இருந்துட்டு போட்டோம். விழிப்பு நிலையில் தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறத கூட ஒரு போராட்டம் தான் அந்த இடத்துல. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளாக எதிர்த்து போராடாமல் இருந்தால் மட்டும் போதும். மேலும் இதை புரிஞ்சிக்கிறதுனால எந்த எண்ணமும் உணர்வும் வராத வரவே வராதனால நம்மளுக்கு வந்துடும் சொல்லி நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. நம்மளோட இயல்புக்கு தகுந்த எல்லா உணர்வும் எண்ணங்களும் வந்து செல்கிற அனுமதிக்கிற நிலை தான் இது. இது கூட தானாக ஏற்பட்டு போயிடும் அந்த இடத்துல. இங்கு இப்போ பார்த்திங்கன்னா எண்ணங்களையும் உணர்வுகளையும் அனுபவிக்கிற அனுபவிப்பனும் கூட கிடையாது இந்த இடத்துல. அப்படி ஒன்று இருந்தால் அது கூட ஒரு அனுபவம் தான். உண்மையில் எண்ணங்கள் வந்து எண்ணங்களோட முரண்படுறது கிடையாது, உணர்வுகள் வந்து உணர்வுகளோட முரண்படுறது கிடையாது. இது வந்து ஒரு சுய முரண்பாடற்ற நிலையாக இருக்குது. இதுதான் நம்ம பிரவாக நிலைன்னு கூட சொல்கிறோம். இதுதான் ஒரு விடுதலையுற்ற நிலையாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.